வெல்கம் டு 5 மினிட் ரேடியோஸ். அர்பன் லெஜெண்ட்ஸ் பற்றின இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வெனிசுவேலாவில் சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான லெஜெண்டான லா சயோனான்ற ஒரு லெஜெண்டை பற்றி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெனிசுவேலா மாதிரியான லாட்டின் அமெரிக்க நாடுகள்லையும் நிறையவே அர்பன் லெஜெண்ட்ஸையும் ஃபாக் டெய்ல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். அதில் ஒரு ஃபேமஸான லெஜெண்ட் தான் இந்த லா சயோனா. இந்த லெஜெண்ட் எப்போ இருந்து சொல்லப்பட்டு வருதுன்னு பார்க்கும்போது லாட்டின் அமெரிக்காவோட கொலோனியல் டைம், அதாவது ஒரு 200-250 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்குமே பல லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் ஸ்பெயின் மாதிரியான நாடுகளோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருந்தது. 1800களோட ஆரம்பத்துல தான் அவை ஒன்னொன்னா சுதந்திரமடைய ஆரம்பிச்சது. அதுக்கும் முன்னாடி இருந்தே இந்த லா சயோனான்ற லெஜெண்ட் சொல்லப்பட்டு வருவதா தகவல்கள் இருக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரியான கதைகள்னு எடுத்துக்கிட்டா செவி வழி கதைகளை தான் பரவ ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் இந்த கதையும் பரவி இருக்கு. காலப்போக்கில் இந்த கதையிலேயே நிறைய வேரியேஷன்ஸ் வந்திருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. பட் அதோட கோர் ஸ்டோரின்னு பார்க்கும்போது பெருசா எதுவும் மாற்றம் அடையல. இப்போ லா சயோனா பற்றி சொல்லப்படுற கதைகள்ல கொஞ்சம் காமனான அதே சமயத்துல பாப்புலரான ஒரு வெர்ஷனை பத்தியும் அதுல இருக்க ஒரு சின்ன வேரியேஷனை பத்தியும் இப்போ நாம பார்க்கலாம். 250-300 வருடங்களுக்கு முன்னாடி வெனிசுவேலாவோட லாஸ் லானோஸ்ன்ற ஒரு ரீஜன்ல கெசில்டான்ற ஒரு அழகான பெண்மணி வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணமாகி அவங்களோட ஹஸ்பண்டோடையும் ஒரு குழந்தையோடையும் வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்னன்னா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தன்னோட பார்ட்னரை சீட் பண்ற ஆண்களை பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட பலமுறை சண்டைக்கு போற பழக்கத்தை எல்லாம் கொண்டிருந்திருக்காங்க கெசில்டா. இப்படியே நாட்கள் கடந்திருக்கு. அப்போ ஒரு நாள் அவங்களோட காதுக்கு ஒரு ரூமர் வருது. அது என்ன ரூமர்னா, கெசில்டாவோட கணவர் வேற ஒரு லேடியோட தொடர்பு வச்சிருப்பதா ஒரு ரூமர் அவங்களோட காதுகளுக்கு வந்திருக்கு. அதுவும் அந்த லேடி வேற யாரும் கிடையாது, கெசில்டாவோட அம்மா தான்ற மாதிரியும் அந்த ரூமர் பரவிச்சு. முதல்ல அந்த ரூமரை கெசில்டா கொஞ்சம் கூட நம்பவே கிடையாது. தன்னோட கணவர் அந்த மாதிரியான ஆள் கிடையாதுன்னு உறுதியாவே நம்பி இருக்காங்க கெசில்டா. ஆனாலும் ஊர்ல இருந்தவங்கலாம் இந்த ரூமரை பத்தி ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்கவும், நாளாக நாளாக ஒருவேளை இது உண்மையா இருக்குமோன்ற ஒரு அசம்ஷனுக்கு வந்திருக்காங்க கெசில்டா. மற்ற பொண்ணுங்களுக்கு இப்படி நடந்தாவே தாங்கிக்க முடியாதவங்க, அவங்களோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி நடந்திருக்குமோன்றத அவங்களால கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே முடியல. ஆனா கெசில்டா சந்தேகப்பட்ட மாதிரியே அவங்களுக்குள்ள எந்த விதமான தவறான உறவுமே இல்லை. இது புரியாம கெசில்டா ஒரு மாதிரி அன்செட்டிலிங்கான ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஏற்பட்ட சந்தேகத்தின் உச்சத்துல ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்டையும் குழந்தையவும் கொன்னுட்டு அந்த வீட்டுக்கு தீ வச்சு எரிச்சிருக்காங்க. இதை செஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட அம்மாவையும் கொலை பண்ண போயிருக்காங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கெசில்டாவை உள்ள கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்க கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்துல கெசில்டா தன்கிட்ட இருந்த கத்தியை வச்சு அவங்களோட அம்மாவையே குத்தி இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த லெஜெண்ட்ல ரெண்டு வேரியேஷனை பார்க்க முடியுது. ஒரு வேரியேஷன் படி அவங்களோட அம்மா செத்ததுக்கு அப்புறம் கெசில்டா அதே கத்தியால அவங்களையே குத்திட்டு இறந்து போனதாகவும், இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஆவி அதே பகுதியில சுற்றி வர ஆரம்பிச்சதாகவும், அதன் பிறகு பொண்ணுங்களை சீட் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ பழி வாங்கிட்டு வந்ததா ஒரு வெர்ஷன் போகுது. அதே மாதிரி இன்னொரு வேரியேஷன்ல கெசில்டா அவங்களோட அம்மாவை குத்துனதும் சாக போற நிலையில இருந்த கெசில்டாவோட அம்மா உண்மை என்னன்றத புரிய வச்சிருக்காங்க. அப்போதான் தான் எவ்வளோ பெரிய தவற செஞ்சிட்டோன்றத உணர்ந்திருக்காங்க கெசில்டா. அது மட்டும் இல்லாம கெசில்டாவோட அம்மா சாகும்போது அவங்களுக்கு ஒரு சாபத்தையும் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சாபம் கொடுத்திருக்காங்கன்னா, நீ செஞ்ச இந்த காரியத்தால நான் அமைதியா இறந்து போயிடுவேன், ஆனா உன்னோட வாழ்க்கையும் சரி இறப்பும் சரி இந்த மாதிரி கண்டிப்பா இருக்காது. நீ சாகிற வரைக்கும் ரொம்பவே கோரமான ஒரு தோற்றத்தோட நீ சுற்றி வருவ. ஒருவேளை நீ இறந்து போனாலும் உன்னோட ஆன்மா அமைதியடையாம மனைவியை ஏமாத்துற ஆண்களை பழி வாங்கறதுக்காக சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் கெசில்டாவோட அம்மா சாபம் கொடுத்த மாதிரியே பின்வந்த ஆண்டுகள்ல கெசில்டா ஒரு கோரமான உருவத்தை அடைஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்திலேயே இறந்து போயிருக்காங்க. அவங்க உயிரோட இருந்தப்பையும் சரி இறந்து போனதுக்கு அப்புறமும் சரி ஆண்களை கொலை செய்ய ஆரம்பிச்சாங்களாம். இந்த லெஜெண்ட் படி வெனிசுவேலாவோட சமதளங்கள்ல இருக்கக்கூடிய நதிக்கரையோரங்கள்ல இந்த சயோனா தன்னோட அடுத்த விக்டிம்காக நைட் டைம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. அந்த டைம்ல யாராவது அதோட கண்ணில் பட்டா, அதுவும் குறிப்பா ஆண்கள் அதோட கண்ணில் பட்டா, ஒரு அழகான பெண் உருவம் எடுத்து அவங்கள செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுமா.
இதன் காரணமாக தான் இதுக்கு லா சயோனான்ற ஒரு பெயரும் வந்திருக்கும் போல. பிகாஸ் சயோனான்ற சொல்லுக்கான அர்த்தம் அழகுபடுத்துவதுன்றத குறிக்கிற மாதிரி தான் வருது. ஒருவேளை அதோட உருவத்துக்கு மயங்கிட்டா அவ்வளோதான், அதுக்கப்புறம் தன்னோட உண்மையான உருவத்தை காட்டி அவங்கள கொன்னுடுமா சயோனா. இப்படி நிறையவே கதைகள் போகுது. இந்த மாதிரியான கதைகள்லையும் கெசில்டாவுக்கு சாபம் கொடுக்கப்பட்டது தான் பிரதானமாக சொல்லப்படுது. இப்படி பரவ ஆரம்பிச்ச இந்த லா சயோனா கதைகளை மக்கள் இரவு நேரங்களில் ஒன்று கூடும் போதெல்லாம், அந்த டைம்ல எல்லாம் கரண்ட் யூசேஜ்ன்றது கிடையாது, அப்போ பகல்ல வேலையை முடிச்சுட்டு நைட் டைம்ல அங்கங்க கேம்ப் ஃபயர் மாதிரி உருவாக்கி பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயங்கள்ல எல்லாம் அவங்களுக்குள்ளேயே இந்த லா சயோனா பற்றின கதைகளை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அங்க இருந்த மக்கள். இப்படியே வெனிசுவலா முழுக்கவே இந்த லெஜண்ட் பரவி இருக்கு. இந்த லெஜண்ட்லயே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டும் இருக்கு. அது என்னன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்த சயோனாவோட லெஜண்ட் வெனிசுவலா முழுக்க பரவி இருக்கு. இதை கேட்ட மக்கள்ல ஒரு சாரார் இதெல்லாம் வெறும் கதை தான்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இல்ல இல்ல, லா சயோனா உண்மையாவே இருக்குன்னு நம்புனாங்க. சிலர் எல்லாம் லா சயோனாவை தேடி எல்லாம் கூட போயிருக்காங்க. அப்படி தேடி போனவங்கள நிறைய பேர் திரும்ப வரவே கிடையாது. திரும்ப வந்தவங்களும் அந்த லா சயோனா பத்தி பல பயமுறுத்தக்கூடிய கதைகளை தான் சொன்னாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் தைரியமா சயோனாவோட சாபத்தை தீர்த்து வைக்க போறேன்னு கிளம்பி இருக்காரு. இந்த கதையின் படி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு கட்டத்துல அவரு சயோனாவை கண்டுபிடிச்சும் இருக்காரு. அதோட செடியூசிங்ல மாட்டாம லா சயோனாவோட சாபத்தை தீர்த்து வைக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்காரு அந்த மனுஷன். ஒரு கட்டத்துக்கு மேல ஆல்மோஸ்ட் அந்த சாபத்தை விடுவிக்கிற இடத்துக்கு போகும்போது திடீர்னு கெசல்டா உயிரோடு இருந்தப்ப கொண்ட அவங்களோட அம்மாவோட ஆத்மா தோன்றி அந்த சாபத்துல இருந்து விடுவிக்க விடாம செஞ்சுட்டு மறுபடியும் லா சயோனாவா மாறி சுத்திட்டு இருந்த கெசல்டாவை பார்த்து, நீ காலம் முழுக்க இப்படியேதான் உலகத்துல சுத்தி வந்துட்டு இருக்கணுமே தவிர உனக்கு விடுதலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா மறைஞ்சு போயிருச்சான். இதனால வேற வழியே இல்லாம அந்த நபர் சாபத்தை பிரேக் பண்ண முடியாம திருமணதாவும் கதைகளை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சயோனா தொடர்ந்து வெனிசுலாவோட ஆற்றங்கரையோர பகுதிகளில் சமவெளி பகுதிகளில் சுற்றி வர ஆரம்பிச்சதா இந்த லெஜண்ட் முடியுது. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த லெஜண்டை இப்பவும் நம்புறவங்க இருக்காங்க தான். இது சார்ந்த பயம் பீக்ல இருந்த டைம்ல எல்லாம் இது கிட்ட இருந்து தப்பிப்பதற்காக, அதுவும் குறிப்பா நைட் டைம்ல டிராவல் பண்ணக்கூடிய ஆண்கள் தப்பிப்பதற்காக மேக்சிமம் கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கிராஸ் சிம்பிளை வச்சுட்டு தான் பயணத்தையே மேற்கொள்வாங்களாம். இந்த மாதிரி லா சயோனாவோட லெஜண்டை பத்தி நிறையவே கதைகளை நம்மளால பார்க்க முடியுது. சரி, இந்த லெஜண்ட் உண்மையா இருக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு 50-50 சான்சஸ் இருக்கு. எப்படின்னா, இந்த லெஜண்டோட கோர் ஸ்டோரி, அதாவது அந்த கொலைகள் நடக்கிற வரைக்கும் வேணா உண்மையா ஒரு காலகட்டத்துல நடந்திருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது நடந்த சில வருடங்களுக்குள்ளேயே எதிர்பாராத விதமா யாராவது ஆண்கள் அந்த பகுதியில இறந்து போயிருக்கலாம். அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி கூட இப்படி ஒரு லெஜண்ட் பரவ ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இது சார்ந்த கதைகள் ஆட் ஆயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்லல, மேபி இப்படி கூட நடந்திருக்கலாம். ஸோ இதுதான் வெனிசுவலால ரொம்ப பிரபலமாக சொல்லப்பட்டு வர்ற லா சயோனான்ற ஒரு லெஜண்டை பற்றின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.